பெரடு ஏன் போலீஸில் எடுக்கிறாங்கன்னா ஒரு யூனிட்டியாக ஒரு வேலை செய்கிறது, ஒரு டீமாக நாங்கள் ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி ஒரே வேலையை ஒரே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரேடுங்கிற சிஸ்டம் வந்து நம்ம ஆர்மி போலீஸு அதுக்குள்ளே இருக்கும். அது என்னென்னா அந்த பரேடில் வந்து ஒருத்தன் தப்பாக செஞ்சாலும் அந்த டீம் வந்து தோற்றுரும். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்கிறது. அதை விட என்னென்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு ஓட்டத்தை வந்து அந்த பரேடு வந்து உருவாக்கும், ஒரு யூனிட்டியை வந்து அது வந்து பயங்கரமாக உருவாக்கும். அப்புறம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கும். போலீஸில் வந்து நல்ல வேலைக்காரன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, எவனுக்கு நல்ல பரேடு தெரியுதோ அவன் தான் நல்ல வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அவனுக்கு அந்த குழுவிலேயே பெரிய மரியாதை இருக்கும் பரேடு நல்லா தெரிஞ்சவனுக்கு. அதனால் பரேடை வந்து போலீஸில் இருக்குமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. அப்போ இருந்த கஷ்டம் இப்போ இல்லை. அப்போ வந்து பரேடு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும். அந்த பூட்டு, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த 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 சூழல், அங்கே இருக்கிற சூழல் அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். நான் வந்து 2002 வந்து மணிமுத்தாரில் வந்து ட்ரைனிங் முடித்தேன். அன்றைக்கி வந்து எங்கள் ஸ்குவாடு வந்து ரொம்ப பயங்கரமாக பரேட் பண்ணுற ஸ்குவாடு அப்படின்னு சொல்லுவானுங்க. எங்களுக்கு முன்னால் 97 அதை விட கஷ்டப்பட்டாங்க, 93 பயங்கர கஷ்டப்பட்டாங்க, 83, 87 அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பண்ண பரேடை நாங்கள்லாம் கேட்கும்போது, இந்த நான் தானாக்காரன் படம் பண்ணும்போது அவங்களாம் அந்த கதை கேட்கும்போது எனக்கு கண்ணீரே வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிட்டு வெளியில் வருவாங்க. போலீஸ் ட்ரைனிங்கிறது வந்து சாதாரணமான லைஃப் கிடையாது. அங்கே வந்து ஒரு பெரிய விஷயங்கள், அதில் நிறைய பேர் ஓடிடுவாங்க அந்த வேலையை விட்டு, அந்த பரேடோட ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல், அங்கே உடல் வலி தாங்க முடியாமல். அது வந்து தனி மனித ஒரு ஒரு நல்ல சிஸ்டத்துக்குள்ளே நபர்கள் யார் போய் வேலை செய்கிறாங்கங்கிறது முக்கியமாக இருக்குல்ல. ஒரு பிடிக்காமல் வேலை செய்கிறது, ஒரு சாதிய மனநிலையோடு அணுகிறது, ஒரு மத மனநிலையோடு ஆகிறது, அதேமாதிரி அவன் கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை வந்து வந்து தனக்கான பிரஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கிறது, அது எல்லா இடத்துலையும் உண்டு. அது தனிநபர் வஞ்சன்ஸுகள் உள்ளே போகும்போது ஒரு நல்ல சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி அடித்து இது பண்ணும்ல, அப்படியே அது வந்து மாறி அது வந்து ஒரு விரோதமாக வந்து நீ பரேடு வந்து கண்டிப்பாக ஒரு ஒழுங்கினத்தை கண்டிப்பாக போதிக்கும். அது வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு பரேட் போகிறதுக்கு வந்து 6 மணிக்கு போகிற பரேடுக்கு வந்து நாங்கள் வந்து 4 மணிக்கெலாம் எழுந்திருப்போம். எழுந்திரிச்சு டாய்லெட் போயிட்டு அது பண்ணிவிட்டு இங்கேருந்து துப்பாக்கி போய் எடுத்து வந்து நின்று துப்பாக்கி பூட் பாலிஷ் அது இது எல்லாம் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பூட் பாலிஷ் இருக்கும், ட்ரெஸ்ஸு பக்காவாக போட்டிருக்கணும். நீங்கள் பூட் பாலிஷ்னால் அந்த பூட் பாலிஷே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து அடிப்போம். ஏன்னா அந்த பூட்டில் சின்னதாக அழுக்குந்தால் கூட பனிஷ்மெண்ட், அந்த ஈடின்னு சொல்கிறோம்ல அந்த பனிஷ்மெண்ட் இருக்கும். ட்ரெஸ்ஸு வந்து பக்காவாக இருக்கணும். கரெக்டாக 5 மணிக்குன்னா 5 மணிக்குள்ளே போய் நின்றணும். 5 மணிக்கு நின்றோம்னா பரேடு ஸ்டார்ட் பண்ண 1 மணி நேரம் ஆகும். 6 மணி வரையே சும்மாவே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த போலீஸில் வந்து அந்த 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 இது கொண்டு வர்றதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க. அதுக்குள்ளே நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது. ஆனால் பரேடு தேவையான கண்டிப்பாக தேவை. இது தேசப்பற்றுன்னு ஒன்று இங்கே சக மனுஷனுக்கு ஒரு தேவைப்படுதில்லை, அதுக்காக வந்து பரேடு அப்படிங்கிறது நடத்துது. இன்னொரு விஷயம்னா, நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நீண்டகாலமாகவே அது போயிட்டுருக்கு, அது ஒரு எங்கள் சுதந்திர தினத்துக்கான கொண்டாட்டமாகவும் அது பார்க்கப்படுதில்லை. ஒரு பரேடு வந்து கொண்டாட்டமாக இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த சின்ன வயசுலேருந்து டிவியில் வந்து அந்த பரேடு நடந்து வர்ற அந்த மூமெண்ட்டை பார்த்துருக்கேன். நான் டெல்லியில் வேலை செய்யும்போது அதை நேரடியாகவே பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்லேருந்து நடந்து வருவாங்க. என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் வந்து என்னோடய ட்ரைனிங் நாட்கள் தான். ரொம்ப கஷ்டமான நாட்கள் வருது. என்னென்னா பரேடுங்கிறது அங்கே ஒரு காம்படிஷனாக மாறும். இங்கே என்னென்னா நாங்கள் மொத்தம் 15 ஸ்குவாடு. இந்த 15 ஸ்குவாடில் யாரை யாரை ஜெயிக்கிறதுங்கிறதுல ஒரு ஒரு போட்டி இருக்குங்க. அந்த அந்த பரேடு நடக்கிறதுக்குள்ளே அப்படியா நாங்கள் தோத்துட்டோம்னா அது யார் தோக்கிற யார் காரணமாக இருந்தாலும் அவன் செத்தான். அன்னைக்கு அவனுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ரெண்டாவது பசங்க வந்து பயங்கரமாக அந்த பேரக்ஸில் அவனை டீஸ் பண்ணுவானுங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தனும் அந்த பரேடு மூமெண்ட்டுக்கு அந்த போட்டிக்கு தயாராகிக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப சவாலான விஷயம் அந்த பரேடு தயாராகிறது. ஏன்னா எல்லாரும் யார் தப்பு செஞ்சால் தப்பு செஞ்சால் யாருன்னு தெரிஞ்சிடும். 30 பேர்னால் நாங்கள் 30 பேர் யார் தப்பு செய்கிறாங்க நல்லது. போலீஸில் எப்போதுமே மொத்த பேருக்கு தான் பனிஷ்மெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து நான் தப்பு செய்கிறேன்னு வச்சிங்களேன், தப்பு செஞ்சுட்டே இருக்குன்னா எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட்டு. அப்போ நான் பேரக்ஸில் இருக்கவங்களே பசங்க என்ன தான் அடிப்பாங்க? இல்லை அதெல்லாம் இல்லை. எல்லா நீங்கள் ஒவ்வொரு துறை வாரியாக பரேடு மாறும். ஆர்மியில் ஒரு மாதிரி இருக்கும், பிஎஸ்எஃப்ல ஒரு மாதிரி இருக்கும், சிஆர்பிஎஃப்ல ஒரு மாதிரி இருக்கும், போலீஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஹோப்கால ஒரு மாதிரி இருக்கும். இப்படி ஆளுக்கேற்ற மாதிரி அது பரேடுகள் இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ரொம்ப டஃப்பாக யார் பண்ணுவாங்கன்னா ஆர்மி இது பரேடு தான் வந்து ரொம்ப டஃப். பிஎஸ்எஃப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை. அந்த பரேடு ஆர்மிக்காரங்கள்ட்ட சொல்லும்போது அங்கே பரேடோட முறைகள் எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரேடு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து எங்களை விட ஹோம் கார்டு கொஞ்சம் எளிமையாக பண்ணுவாங்க. பரேடு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். டஃப்னா ஆர்மி தான்.
பரேடில் வந்து எங்கள் போலீஸில் வந்து சாதாரணமான ஒரு பரேட் பண்ணுவோம். அப்புறம் ஆர்ம்ஸை வச்சு ஒரு பரேட் பண்ணுவோம். அப்புறம் பயணி ட்ரைனிங்னு ஒன்று பண்ணுவோம். அப்புறம் துப்பாக்கி சுடுறதுக்காக ஒன்று பண்ணுவோம். இப்படி அப்புறம் வந்து லத்தி ட்ரைனிங்னு ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து அது பீட்டின்னு அப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரேட் போயிட்டே இருக்கும். அதில் வந்து யார் வந்து எல்லாமே நல்லா பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செலெக்ஷன் வச்சு, அதில் யார் வந்து சூப்பரான டீமோ அந்த டீமுக்கு வந்து ஸ்பெஷல் மெடல்னு சொல்லி அந்த இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பரேட் செய்கிறப்போ சரியாக பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு மெடல் வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னா, அவன் நல்லா பரேட் பண்ணுறவனுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வந்து வெல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு மெடல் ஒன்று அவனுக்கு தனியாக ஒன்று கொடுப்பாங்க. அது போக நாங்கள் டியூட்டிக்கு வரோம்ல, அது முடிச்சுட்டு டியூட்டிக்கு வரோம்ல, அங்கே பரேட் எடுக்கிறவனுக்கு தனி மதிப்பு இருக்கும். மதிப்பு இருக்குன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா கம்பெனியில் நாங்கள்லாம் வந்து ஃபாலோ, யார் பரேட் எடுக்க தெரியும் அப்படின்னு கேட்டு நம்ம வந்து வெளியில் வந்து அவங்களுக்கெல்லாம் பரேட் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது, போலீஸில் வந்து பெரிய ஒரு பெரிய வேலைக்காரன், ஒரு கொண்டாட்டமானவன். நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கா பரேட் தெரிஞ்சுன்னா ஒரே பேச்சாக இருந்தால் கூட நாங்கள் அவங்க கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா பொறுப்பு அவனுக்கு போயிடும், அவன் வந்து தலைமை இடத்துக்கு போயிடுவான். ஸோ அவன் வந்து பரேட் எடுக்கிறது, அவன் வந்து ஒரு அந்த இடத்துல அவன் ஹீரோ மாதிரி இருப்பான். அவனுக்கு அதிகமான டியூட்டியை போட மாட்டாங்க, அந்த பரேடு அது இது அப்படி ஒரு இதில் இருப்பான். எப்போதுமே காவல்துறை வந்து மக்களை நேசிக்கிற ஒரு துறையாகவும் மக்களுக்காக இருக்கிற துறையாகவும், நம்ம என் படத்தில் கூட சும்மா அது வெறுமனே நான் எழுதலை, ஒரு காவல்துறையில் இருந்த மீது ஒரு காவல் அதிகாரி எனக்கு சொன்னது தான். ஒரு கஷ்டப்படுறவன் மொத மொதல் அவன் எங்கேயாட்ட போவானா கடவுள்கிட்ட தாண்டா போவான். எனக்கு வந்து கஷ்டம், கடவுளுக்கு அப்புறம் அவன் யார் வருவானா காக்கி சட்டை போட்டவன்ட்டு தான் வருவான். அது ரியல் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். எதார்த்தமாக வந்து நீப்பா, அவனை நேசிக்கணும், நீ அவனை மரியாதை கொடுக்கணும், அவனுக்கு நடத்தணும், அவனுக்காக நீங்கள் அந்த பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்ன ஆசைலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதுதான் நான் எழுதியிருப்பேன். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்ம எல்லாத்துக்குமே மக்களை நேசிக்கிற மக்களுக்காக இருக்கிற கடமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த செய்தியாக செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.